ரயில் புதுனம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்மையில் பலாலி வலிவடக்கு பகுதியில் பல பிரதேசங்கள் மீள பொதுமக்களின் பாவனைக்காக கையளிக்கப்பட்டிருந்தது. பலாலி விமான நிலையத்தை சூழ உள்ள சில பகுதிகளும் காங்கேசந்துறை ரயில்வே நிலையத்துக்கு அண்மித்த சில பகுதிகளும் அவ்வாறு விடுவிக்கப்பட்டிருந்தன. அவ்வாறு சென்ற ஒரு சந்தர்ப்பத்தில் பாரம் அளக்கும் மேடை ஒன்றை காணக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்தது. காங்கேசந்துறை புகையிரத நிலையத்திலிருந்து கிழக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் தொலைவில் இந்த பார மேடை பயணிக்கம் அதாவது பயன்பாட்டுக்கு உகந்த நிலையில் அல்லாதவாறு காணப்பட்டது. அது தொடர்பான ஒரு காணொளியை நான் இங்கே பதிவேற்றியிருக்கின்றேன். இது இப்பொழுதும் சில தொழிற்சாலைகள் மற்றும் ஹார்பர் மற்றும் இன்னும் சில தளங்களில் இது பயன்பாட்டில் இருப்பதை நான் அறிந்திருக்கின்றேன். அதாவது இப்பொழுது மிட்சுவிசி சீமந்த கூட்டு தாபனமாக இருக்கலாம், அவர்களது பேக்டுக்குள் பிரவேசிக்கும் லொரிகளை முதலில் இதில் நிறுத்துவிட்டு அதனை உட்செல்ல அனுமதிப்பார்கள். அதனுடைய எடை 3 டன்களாக இருக்கும்போது மீண்டும் ஒரு 100 அல்லது 150 பேக்கட் சீமெண்டுகளை ஏற்றிய பிறகு திரும்ப வரும்போதும் இதே மேடையில் வைத்து அதனது நிறையை அளந்து கொள்வார்கள். அதற்கு பிறகு ஏதாவது சில வேளைகளில் 1 பேக்கெட்டோ 2 பேக்கெட் கூடுதலாக ஏற்றப்பட்டிருப்பாலோ அல்லது குறைவாக ஏற்றப்பட்டிருந்தாலோ இந்த எடை மேடை இலகுவாக காட்டி கொடுத்துவிடும். இவ்வாறான ஒரு அமைப்பானது ஆரம்ப காலத்தில் காங்கேசன் துறையிலிருந்து வெகன்கள் மூலம் ஆடு மாடு பிராணிகள் உருளைக்கிழங்கு சீமந்து உட்பட பல உற்பத்தி பொருட்கள் தெற்கு நோக்கி அனுப்பப்பட்ட போது பாவனையில் இருந்த இந்த இடைமேடை இப்பொழுது கவனிப்பாரற்று இந்த பிரதேசத்தில் காணப்பட்டுகின்றது. முன்பை போன்று அந்தளவாக பொருட்கள் தெற்கு நோக்கி செல்லாத காரணத்தினாலும் காங்கேசந்துறை துறைமுகம் மற்றும் காங்கேசந்துறை சீமந்து தொழிற்சாலை முட்டாக செயலிழந்த காரணத்தினாலும் இப்பொழுது அந்தளவுக்கு வெகன்கள் மூலம் ரயில் மூலம் சரக்கு மற்ற பகுதிகளுக்கு அனுப்பப்படுவது இல்லை. அதனால் இந்த மேடை இப்பொழுது கைவிடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இதில் பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் அந்த மேடை மிகவும் பலமாகவும் சிறப்பாகவும் இப்பொழுது காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு காலத்தில் தேவைகள் ஏற்பட்டு மீளவும் காங்கேசந்துறை ஊடாக கப்பல் போக்குவரத்தும் ஆரம்பிக்கப்படும் இடத்து இந்த மேடையை புனருத்தானம் செய்து அல்லது இதுபோன்ற இன்னொரு மேடை ஒன்றை நிர்மாணிக்க வேண்டிய தேவையும் ரயில்வே திணைக்களத்துக்கு இருக்கின்றது. இந்த காணொளியில் மற்ற விடயங்களையும் நான் தொகுத்திருக்கின்றேன். அதனையும் பார்த்து கொண்டு வரும்பொழுது நாங்கள் காங்கேசந்துறை வீதியூடாக வந்து செல்லும்போது பலாலி விமான நிலையத்துக்கு அண்மையில் அமைந்துள்ள தெற்கு பகுதி வீதியூடாக மீண்டும் எமது பிரதேசத்தை நோக்கி சென்றோம். இந்த காணொளி பிடித்திருந்தால் நீங்கள் இதற்குரிய லைக் பட்டனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.